ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சுப்பாலம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஹச்டபிள்யூ பேட்டரி இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹச்டபிள்யூ ஃபேன் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு ஹச்டபிள்யூ பேட்டரி, பிளாஸ்டிக் ஃபேன். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா இந்த ஹச்டபிள்யூ பேட்டரி செட்டோடையே தருவாங்க. அடுத்து ஹச்டபிள்யூ பேட்டரி செட் பண்ணுறதோட அது கிடைக்கும், அதை செட் பண்ணால் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து வந்து ஒரு சுவிட்சு வந்து ரெண்டு ஒயரோட கனெக்ட் பண்ணிங்க, சுவிட்சு ஒயர் கடையில் கேட்டால் தருவாங்க. அடுத்து வந்து மோட்ரு வாங்கிக்கோங்க. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்ரு இந்த பேட்டரி ப்ரொடியூசர்கிட்டேருந்து இதை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து பிளாக் ஒயர் ரெட் ஒயர் கொடுப்பாங்க, அது நீங்கள் மோட்டரில் வந்து அந்த ரெட் ஒயரும் ஒன்றத்தில் செட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பிளாக் இந்த சுவிட்சு இருக்கும், சுவிட்சுக்கு வந்து ரெண்டு க்ரே ஒயர் இருக்கும், அந்த அதில் ஒரு க்ரே ஒயரில் வந்து இந்த பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு க்ரே ஒயரில் வந்து எடுத்துகிட்டு வந்து மோட்டரில் இங்கே வந்து செட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பேட்டரியை வந்து இதில் மாட்டினோன்னா நம்மளுக்கான வந்து ஃபேன்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன், இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதான் வந்து சுவிட்சு வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நான் வந்து பேட்டரி செட் பண்ணுறேன், இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோட்ரு சவுண்டு கேட்குமான்னு தெரியல, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்கல இதில். இப்போ நான் வந்து ஃபேனை மாட்டுறேன். ஓகே, மாட்டியாச்சு பாருங்கள், ஃபேன் சுற்றுது. பேட்டரியில் வந்து பவர் கம்மியாக இருக்குது, நான் நிறைய தடவை யூஸ் பண்ணி பவர் ஆயிடுச்சு. நீங்கள் புதுசாக வந்து பேட்டரி வாங்கினீங்கன்னா நல்லா வேகமாக சுற்ற காற்று அடிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இது சுற்றிக்கிட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து பேட்டரி காலியாகலாம் அதனால ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் இன்னொன்று ஒன்று செய்யலாம். நீங்கள் வந்து ஏதாவது தெர்மாகோல் கிடச்சதுன்னா அதுக்கு ரெண்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அதுக்கோட பின்னாடி வந்து ஒரு ஓட்டு செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த அந்த அந்த ஸ்ட்ரிங் சுற்றும்ல அதை உள்ளே சொருவிட்டு நல்லா டேப் கம் போட்டு ஒட்டிட்டு இப்போ வந்து ஃபேன் அந்த அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இதெல்லாம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் மெயின் பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ வந்து தண்ணி படாது, இந்த ஃபேன் பகுதி மட்டும்தான் வெளியே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து உள்ளேருந்து இப்படி சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட வந்து அந்த அந்த ஃபேன் சுற்றுறதுனால உங்களோட போட்டு வந்து நகரும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெலை காமிக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் உங்களை நம்ம இந்த வீடியோ போடுறது உங்களுக்கு சேர்ப்பாங்க.